அனைவருக்கும் டிவைன் ஹிலர்ஜியின் அன்பு வணக்கம். இன்று ரேகியில் பணக்கோட்பாட்டை பெறுவது எப்படி என்று பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பு எங்களுடைய வீடியோக்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய செயல்பாடுகளும் பணக்கோட்பாட்டை எதிர்பார்த்து ஒவ்வொரு செயலும் இருக்கிறது. அந்த பணக்கோட்பாட்டினுடைய அடிப்படையில் நாம் பண ஈர்ப்பு விதியை எப்படி பயன்படுத்துவது என்பது ரேகியில் மிக வேகமாக செயல்படுகிறது. இந்த ரேகி மூலமாக நாம் பண ஈர்ப்பு செய்யும் பொழுது சாதாரணமான முயற்சியிலேயே நம்முடைய வாழ்க்கையில் பண ஈர்ப்பு அபரிதமாக நடக்கும். இந்த ரேகியில் அப்படி என்ன நாம் கோட்பாடுகளை பயன்படுத்துகிறேன் என்றால், பிரபஞ்ச தத்துவங்கள், தெய்வீக தத்துவங்கள் மற்றும் மந்திரங்கள், எந்திரங்கள், தந்திரங்கள் ஆகிய இவைகள் மட்டுமல்லாமல் இன்னும் நாம் இருக்கக்கூடிய முக்கியமான செயல்பாடுகளை ரேகி அதாவது ஹீலிங், பண ஈர்ப்புக்கான ஹீலிங்கையும் தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்த ஹீலிங் எல்லாம் செய்துவிட்டால் நமக்கு பணம் வந்துவிடுமா என்றால், நிச்சயமாக நாம் பலமுறை அதை சோதனை செய்து பார்த்துவிட்டோம். அது அற்புதமாக நல்ல பலனை தான் தருகிறது. இங்கு பணக்கோட்பாட்டின் முக்கியமான இயற்கை கோட்பாடுகள், இயற்கை சூத்திரங்களை நாம் சரியாக கடைப்பிடிக்க வேண்டும். அப்பொழுது தான் அது 100% நமக்கு வெற்றியை தரும். அதில் உணர்வுகள் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. மனோதத்துவத்தில் உணர்வுகள் என்பது நாம் ஈடுபாடுகள், எந்த வகையில் நாம் ஈடுபாடுடன் செயல்படுத்துகிறோம் என்பதை வைத்துத்தான் இந்த செயல்பாடு முழுமை பெறுகிறது. அதாவது உலக பணக்காரர்களில் ஒருவரான பில்கேட்ஸிடம் சென்று, நீங்கள் எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரர் ஆனீர்கள் என்று பேட்டி காணும் பொழுது அவர் சொன்ன ஒரே விஷயம், நான் எந்த சந்தர்ப்பத்தையும் அதாவது எந்த ஒரு செயல்பாட்டையும் நான் சாதாரணமாக நினைத்ததில்லை, வாய்ப்புகள் சிறியதோ பெரியதோ அனைத்தையும் நான் பற்றிவிடுவேன், இந்த வாய்ப்புகளை நான் இது சின்ன வாய்ப்பு இது பெரிய வாய்ப்பு என்று எப்பொழுதும் நான் கருதுவது இல்லை, எல்லா வாய்ப்புகளும் எனக்கு தேவையானது தான் என்று அவர் சொன்னார். இவர் சொன்ன விஷயம் என்னவென்றால், இந்த மனதளவில் நாம் காட்டக்கூடிய ஆவல், நாம் செய்யக்கூடிய அந்த சிந்தனையில்தான் அந்த பணமானது ஈர்ப்படுகிறது. நாம் செய்யக்கூடிய செயல்கள் எதுவாக இருந்தாலும் நம்முடைய முழு கவனத்தையும் சிந்தனையையும் அங்கு செலுத்தும்போது தான் அந்த பிரபஞ்ச சக்தி ஈர்ப்பு ஆற்றலை 100% நமக்கு கொடுக்கிறது. இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த கலைகளில் ஒன்று தான் இந்த ரேகி. ரேகி மூலமாக நாம் சக்திகளை பரிமாற்றம் செய்ய முடியும், பொருள்களை ஈர்க்க முடியும். இது சாத்தியம்தான். இதற்காக தனியான பயிற்சிகள் நாம் சரியான மாஸ்டரை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக நாம் பயிற்சிகள் எடுக்கும் பொழுது 100% இந்த உலக வாழ்க்கையில் பணக்கோட்பாடாக இருந்தாலும் சரி, உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இன்னும் மன சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எதை என்றாலும் நாமும் நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும். அது இல்லாமல் நம்மை சார்ந்தவர்களையும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த கலை தான் இந்த ரேகி. நாம் இந்த ரேகி கலையை மட்டுமல்லாமல் மாந்திரிக கலை, ரேகி மற்றும் ஆர்எஸ் ஸ்கேனர்கள் என்று பல வகையான ஸ்கேனர்கள் எல்லாம் இருக்கிறது. இவருக்கென்ன தனி வகுப்பு, ஒவ்வொரு மாதமும் ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வகுப்புகள் நடத்தி நாம் நம்முடைய அதாவது குறைவான கட்டணத்தில் மிக நிறைவான வகுப்புகளை நடத்தி நாம் வெற்றிடை செய்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை நிறுத்துகிறோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி.